கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், நகர ஒன்றிய பேராட்சி கிளை செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கோவையிலே நடைபெற்ற மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டத்தில் மே மாதம் 6ஆம் தேதிக்கு வழங்கப்பட வேண்டிய பிரச்சார நோட்டீஸ்களை, பிரசுரங்களை எப்படியெல்லாம் வழங்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. 18ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே மே மாதம் 6ஆம் தேதி தேவேந்திர குல வேளாளர் அடையாள மீட்பு, உலக அளவிற்குரிய தேவேந்திர குல வேளாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த மாநாட்டிற்கு வீடுதோறும் சென்று அழைப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தினுடைய அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலுமே இப்பொழுது அந்த பணி துவங்கப்பட்டு செவனே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளில நம்முடைய அந்த மாநாட்டு பிரசுரங்கள் கைக்கு கிடைப்பதிலே ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் மாவட்ட அளவிலே ஒன்றிய அளவிலே கூட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கு ஏற்பட்ட தாமதங்களின் காரணமாக இன்னும் ஒரு சில ஒன்றியங்களிலே அந்த விநியோக பணி துவங்கப்படவில்லை என தெரிகிறது. எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தில் முடிவெடுத்து அதை திட்டமிட்டபடி திட்டமிட்ட நாளிலே துவங்கி குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக அந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்தால்தான் அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு எளிதாக இருக்க முடியும். முதற்கட்ட பிரச்சாரத்திலேயே காலதாமதமானால் அடுத்த கட்ட பிரச்சாரம் என்ற ஒவ்வொரு கட்ட பிரச்சாரமும் காலதாமதமாகி அதுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த பணியிலுமே தேக்கம் ஏற்பட்டுவிடும். எனவே எங்காவது ஒரு ஒன்றியங்களில் நகரத்தில் மாவட்டத்தில் 18ஆம் தேதி துவங்கப்படுவதற்கு மாறாக 20ஆம் தேதியோ 21ஆம் தேதி 22ஆம் தேதி துவங்கி இருந்தாலும் கூட இனி ஒரு நிமிடம் கூட காலதாமதம் செய்யாமல் மாவட்ட செயலாளர்களே நேரடியாக ஒரு நாளுக்கு மாலை 4 மணிக்கு துவங்கினால் 10:00 வரையிலும் 11:00 வரையிலும் முடிந்த அளவுக்கு வந்து அந்த பிரசுரங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சில கேள்விகள் எல்லாம், அனைத்து கிராமங்களுக்குமே மாவட்ட செயலாளர் செல்ல முடியுமா என்று, அது சில நேரங்களிலே சிரமமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் மாவட்ட செயலாளர் குறைந்தது வந்து ஒரு நாளுக்கு வந்து இந்த ஒன்றியம், அடுத்த நாள் அந்த ஒன்றியம் என்று செல்கின்ற பொழுது ஏற்கனவே துவங்கப்பட்ட ஒன்றியத்தில் அந்த ஒன்றிய செயலாளர்கள் அந்த பணியை வந்து தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். மேலும் வந்து இந்த பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் குறைந்து 20 இருந்து 50 பேர், 100 பேர் என்ன ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என்ன ஒவ்வொரு கிராமத்தோடு சென்று வீடு வீடாக சென்று பிரசுரம் விநியோகிக்க வேண்டும், கொடியை ஏந்தி செல்ல வேண்டும். அதே போல பேனர் வச்சிருக்கோம், மே மாதம் 6ஆம் தேதி உலக தேவேந்திர வேளாண் ஒருங்கிணைப்பு அடையாள அமைப்பு மாநாடு விருதுநகர் என்று அந்த பேனரையும் வந்து கையிலேந்தி கொண்டு சென்றால்தான் மக்களுக்கு எளிதாக புரியவில்லை என்று சொன்னால் அதை வந்து அவர்களுக்கு புரியாமல் கூட போய்விடலாம். எனவே இந்த பணியை செய்கின்ற பொழுதே இன்னொரு முக்கியமான பணியும் வந்து நாம் வந்து செய்திட வேண்டும். அது ஏற்கனவே சொன்னதுதான், 28ஆம் தேதி இரவு அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றியங்களிலும் மே மாதம் 6ஆம் தேதிக்கான சுவரெழுத்து பிரச்சாரங்களுக்கு உண்டான இடம் பிடிப்பையாவது செய்திட வேண்டும். முடிந்த இடம் ஏற்கனவே பிடித்திருந்தால் அந்த துவங்கணும். இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே எழுதியவர்கள் அந்த ஒரு நாளை நீங்கள் தவறவிட்டால் அடுத்த நாளுக்கு வந்து வேற யாராவது எழுதுவார்கள், அப்படி வந்து உங்களுக்கு இடமில்லாமல் போயிடும். அதனால் வந்து மே மாதம் 28ஆம் தேதி அன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் நகரச் செயலாளர்களும் எந்த அளவிற்கு வந்து மே மாதம் 6ஆம் தேதி மாநாட்டுக்கு உண்டான இடங்களை நீங்கள் வந்து பிடிக்க முடியுமோ வெள்ளையடிக்க முடியுமோ வந்து அந்த பணியை வந்து செய்திட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்தால்தான் இன்று வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். மற்றபடி அந்த மாநாட்டு பிரசுரங்கள் விரியக்கூடிய இடங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய ஊர் கிராம மக்கள், தாய்மார்கள் ஆதரவு கொடுப்பதையெல்லாம் நான் வந்து அறிந்து வருகிறேன். எங்காவது ஒரு சில இடங்களில இது குறித்து வந்து விளக்கம் கேட்டால் பொறுமையாக நின்று பதிலளிக்க வேண்டும். நம்மை பொறுத்த மட்டிலும் நாம் பல காலகட்டங்களில பலருக்கும் நாம் முன்னோடியாகத்தான் இருந்திருக்கிறோம், நாம் தான் புதிய பாதையை வகுத்திருக்கிறோம். அந்த வகையில நாம் ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் பட்ட அவமானங்கள் போதும், இந்த பட்டியல் பிரிவாக இடம்பெற்ற காரணத்தினாலே நாம் பட்ட இழிவுகள் போதும், பின்னடைவுகள் போதும், அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் போதும். எனவே பட்டியலிருந்து வெளியேறுவதுதான் நம்முடைய முதற்கண் பணியாக கருதி நாம் இதை வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அடையாள மீட்பது ஒன்றுதான் நம்முடைய பெருமையை மீட்டெடுக்கும், நம்முடைய வாழ்முறையை மீட்டெடுக்கும். எனவே அந்த பணியை செய்திடுவதற்கு இப்பொழுது வருகிற 28ஆம் தேதி நீங்கள் ஏற்கனவே துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பணியும் மேற்கொள்ளணும். இதை நிறுத்திட்டு அதல்ல, இந்த இரண்டு பணிகளையும்
ஒரு சேர செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் வந்து நாம் எந்த நோக்கத்தோடு எந்த அளவுக்கு மக்களை திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது வந்து அனைத்து மக்கள் மத்தியிலேயும் கண்ணுக்கு வந்து படணும். விசிபிலிட்டி என்று சொல்வார். எங்கு நோக்கிலும் மே 6 எங்கு நோக்கிலும் உலக தேவேந்திரவர்களுடைய ஒருங்கிணைப்பு அடையாளம் இருக்கும் மாநாடு என்று கண்ணுக்கு பட வேண்டும். அதை இப்பொழுதே செய்து முடித்திட வேண்டும். கிராம சுவர்கள், அதே போல சிறு சிறு சாலைகள், அதே போல பெரிய சாலைகள், பாலங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து இந்த சுவரெழுத்து பிரச்சாரங்களை பெரிய அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.